தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல். தமிழக அரசு அறிவிப்பு. வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல். அன்றைய தினம் பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயங்காது என அறிவிப்பு. பள்ளிகளில் 1 முதல் 9 வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை. மழலையர் விளையாட்டுப் பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதியில்லை. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு அனுமதியில்லை. பொங்கல் மற்றும் கலை விழாக்கள் ஒத்திவைப்பு. அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பணியாளர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். தமிழக அரசு அறிவிப்பு. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தேசிய கொடி மற்றும் மத்திய மாநில அரசுகளின் சின்னங்களை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் 6,36,00,000 வாக்காளர்களும் புதுச்சேரியில் 10,10,000 வாக்காளர்களும் உள்ளனர். திருப்பூரில் நூல் விலை உயர்வை கண்டித்து ஜனவரி 17-18 தேதிகளில் பின்னலாடை உற்பத்தி நிறுத்த போராட்டம். திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் அறிவிப்பு. பாதுகாப்பு குறைபாடு காரணமாக பிரதமர் மோடி பஞ்சாபில் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டது. நீலகிரி குன்னூர் அருகே விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் மருத்துவமனையில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 73 வயதான நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொரோனா வேகமாக பரவி வருவதால் தேர்தல் பரப்புரை கூட்டத்தை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ரத்து செய்துள்ளார். இந்தியா உள்ளிட்ட 8 நாடுகளில் இருந்து வரும் விமானங்களுக்கு ஹாங்காங் அரசு தடை விதித்துள்ளது. தொடர்ந்து 3 நாட்கள் காய்ச்சல் இல்லையெனில் 7 நாட்களுடன் வீட்டு தனிமை நிறைவடைவதாகவும் மீண்டும் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள தேவையில்லை எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போது முழு ஊரடங்கு விதிக்க வாய்ப்பில்லை என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் அடுத்த வாரம் விற்பனைக்கு வரவுள்ள கொரோனா மோல்நிபிரவிர் மாத்திரை ஒன்றின் விலை 35 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உணவுதான் முக்கியம், அணு ஆயுதங்கள் அல்ல என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் சமீபத்தில் கூறிய நிலையில் அந்நாடு மீண்டும் ஏவுகணை சோதனையில் இறங்கியுள்ளது. அமெரிக்காவின் விர்ஜினியா உள்ளிட்ட பல மாநிலங்களில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது. ஐசிசி தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 இடம் பிடித்துள்ளார்.
தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. அதன்படி இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் அனைத்து வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள், கடைகள், உணவகங்கள் போன்றவை செயல்பட அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்திற்குள் பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து சேவைகள், மாநிலங்களுக்கு இடையேயான பொது மற்றும் தனியார் பேருந்து சேவைகள் அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பேருந்துகள், புறநகர் ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் உள்ள இருக்கைகளில் 50% மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் 24 மணி நேரமும் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும், உற்பத்தி தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப சேவை உள்ளிட்ட நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும், அன்றைய தினத்தில் பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதிக்கப்படும். உணவு டெலிவரி செய்யும் மின் வணிக நிறுவனங்கள் மேற்சொன்ன நேரத்தில் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும், இதர மின் வணிக நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி மற்றும் வார நாட்களில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை விமானம், ரயில் மற்றும் பேருந்துகளில் பயணிப்பதற்காக விமானம், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு செல்ல சொந்த மற்றும் வாடகை வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மழலையர் காப்பகங்கள் தவிர மழலையர் விளையாட்டுப் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை. அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்புகள் நடைபெறும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக அனைத்து அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் பொங்கல் மற்றும் கலை விழாக்கள் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து கடற்கரைகளிலும் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள மட்டும் அனுமதிக்கப்படும் எனவும், அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைகள், வணிக நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், அனைத்து சேவை துறைகள் போன்ற பொதுமக்கள் செல்லும் இடங்களில் பணிபுரியும் பணியாளர்கள், உரிமையாளர்கள் அனைவரும் கட்டாயம் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்றும், அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பணியாளர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்தி அதற்குண்டான சான்றினை தொடர்புடைய அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அதிகபட்சமாக 100 நபர்கள் மட்டும் பங்கேற்று நடத்த அனுமதிக்கப்படும் எனவும், இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 50 நபர்களுக்கு மிகாமல் அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய காரணங்களுக்காக மட்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறும், கூட்டம் கூடுவதை தவிர்க்குமாறும், பொது இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியினை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை ஐயப்பந்தாங்கல் பகுதியில் மழை நின்று 6 நாள் ஆகியும் மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த 30ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக ஐயப்பந்தாங்கல் ஊராட்சிக்குட்பட்ட தனலட்சுமி நகர், குமரன் நகர், ஸ்ரீசாய் நகர், மதுரம் நகர் மற்றும் மௌலிவாக்கம் ஊராட்சி, மகாலட்சுமி நகர், சீனிவாசபுரம் குடியிருப்பு பகுதிகளில் சுமார் 4 அடிக்கு மழை வெள்ளம் சூழ்ந்தது. இதுவரை தண்ணீர் வடியாததால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் புதிதாக 10,17,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் ஜனவரி 5ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த வாக்காளர்கள் விவரங்களை தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் 6,36,25,813 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 3,12,26,759 பேரும், பெண் வாக்காளர்கள் 3,23,91,250 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 7,804 பேர் உள்ளனர். புதுச்சேரியில் 10,10,455 வாக்காளர்கள் உள்ளனர் என அம்மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுவதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். நூல் விலை உயர்வுக்கு எதிராக ஜனவரி 17 மற்றும் 18 தேதிகளில் திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். பின்னலாடை உற்பத்திக்கு மிக முக்கிய மூலப்பொருளான நூல் விலை கடந்த ஒரு வருட காலமாக அபரிதமாக விலை உயர்ந்து வருகிறது. தற்போது 330 ரூபாய் முதல் 380 ரூபாய் வரை விற்கப்படுவதால் முன்கூட்டியே பெற்ற ஆர்டர்களை முடிப்பதிலும் புதிய ஆர்டர்களை பெறுவதிலும் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஓராண்டாகவே வந்து நூல் விலை வந்து ஏறிய வண்ணமே இருக்கின்ற காரணத்தினாலும் அது அபரீதமான ஏற்றங்களுக்கு உட்பட்டு போய் கொண்டிருக்கிற காரணத்தினாலும் இந்த தொழில் நடத்துவதே சிரமமான ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்குது. ஸோ இந்த துறையை வந்து நாம் வந்து பாதுகாக்கவில்லை என்றால் பல லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து ஏற்பட்டிருக்குது. இதை வந்து மத்திய அரசிடம் விரிவாக எடுத்துரைத்துள்ளோம். 17 வந்து துவங்கி இருக்கின்ற நிறுவனங்களுடைய துவக்கம் வந்து இருக்கின்றது. அந்த 17ம் 18ம் வந்து நாங்கள் அடையாள வேலை நிறுத்தமாக அறிவித்து அரசாங்கத்திற்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு முறையை வந்து தெரிவிக்கிறோம். தமிழகத்தில் தேசிய கொடி மற்றும் மத்திய மாநில அரசுகளின் சின்னங்களை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக 2014 தொடர்ந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தேசிய கொடி சின்னங்கள் பெயர் மற்றும் முத்திரைகள் தவறாக பயன்படுத்துவதாக இருந்தால் அவற்றை ஒரு மாதத்திற்குள் அகற்ற வேண்டுமென ஊடகங்களில் டிஜிபி விளம்பரம் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார். மேலும் விதிமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவில் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து ஜனவரி 21 தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். கோபிசெட்டுப்பாளையத்தில் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே நல்லுணர்வை ஏற்படுத்தும் விதமாக கபடி போட்டி மற்றும் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டியில் கவுந்தப்பாடி, பங்காளப்புதூர், மொடச்சூர், கொளப்பலூர், செவியூர், டி என் பாளையம் ஆகிய பகுதிகளிலிருந்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை கல்லூரி மாணவிகள் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள பெருமாள் கவுண்டன்பட்டி கிராமத்தில் பெரும்பாலான விவசாயிகள் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெருமாள் கவுண்டன்பட்டி கிராம குள்ளப்புறத்தில் அமைந்துள்ள தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பெரிய குளத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கல்லூரி மாணவிகள் பட்டுக்கூடு வளர்ப்பு பண்ணைக்கு வந்தனர். அங்கு பட்டுப்புழு வளர்க்கும் முறை, அவைகளை பராமரிப்பது, பட்டுப்புழுக்களுக்கு தரப்படும் உணவான மல்பெரி செடிகள் குறித்தும் விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர். ரத்னமையா அவங்க வந்து பெருமாள் கவுண்டன்பட்டியில வந்து பட்டுப்புழு வளர்ப்பு பத்தி சொல்றாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால நாங்க அவங்களை இன்னைக்கு நேர்ல பார்க்க வந்தோம். அவங்க வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு எப்படி பட்டுப்புழு வளர்க்குறாங்க, அதை எங்கேருந்து வாங்குறாங்க, அதுக்கு உணவான மல்பெரி எப்படி போடுறாங்க, அது எப்படி வளர்க்குறாங்க, எல்லாத்தையும் பத்தி தெளிவா எங்களுக்கு விவரமா சொன்னாங்க. 21 இது வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கறதும், அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு தெளிவா சொன்னாங்க. மல்பெரியோட ரகங்கள் அது எல்லாத்த பத்தி எங்களுக்கு சொன்னாங்க. இது மூலமா நாங்க நேர்ல பார்த்து அது எப்படி என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப பட்டுப்புழுக்களை எவ்வாறு பராமரித்து வளர்க்க வேண்டும் என்றும், உரிய முறையில் பட்டுப்புழுவை பராமரித்து வந்தால் நல்ல லாபம் கிடைக்கும் எனவும் விவசாயிகள் மாணவிகளிடம் தெரிவித்தனா்.
தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நேற்று தொடங்கியது. ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமை வழக்குகளில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளை நவீனப்படுத்தும் சிறப்பு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் எனவும், ஆசிரியர்கள் அனைவருக்கும் புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும் எனவும் ஆளுநர் ரவி தெரிவித்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும், ஒமிக்ரானை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கோவிட் வைரஸ் கட்டுப்படுத்துவதற்காக கட்டளை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 15 மண்டலங்களை இணைக்கும் வகையில் செயல்பட்டு வரும் இந்த கட்டளை மையங்களில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தன்னார்வலர்கள், மருத்துவர்கள், மருத்துவக் குழுக்கள் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கட்டளை மையம் 24 மணி நேரமும் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் துருவையாறு அருகே வீரசிங்கம்பேட்டை கிராமத்தில் செவ்வந்திப்பூ சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு பூக்களின் தரத்துக்கேற்றாற்போல் விலை கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் செவ்வந்தி பூக்களுக்கு உள்ளூரிலும் வெளி மாநில சந்தையிலும் நல்ல கிராக்கி இருப்பதாகவும், கடந்த சில மாதங்களாகவே வியாபாரம் மந்தமாக இருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பூக்கள் விலை அதிகரிக்கும் என நம்பிக்கையுடன் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுக்கு முன்னாடி வந்து வாழை விவசாயம் பண்ணியிருந்தோம். அதுல வந்து சரியான மகசூல் இல்லாத நல்லா காத்தடிச்சு வாழை மரம் எல்லாம் சாஞ்சி போனதுனால இந்த வருஷம் வந்து புதுசா செவந்தி போச்சு பார்க்கலாமேனு செவந்தி போச்சு பார்த்துருக்கோம். நல்லபடியா இருக்கு, செவந்தி பூ நல்லா இருக்கு, பொங்கலுக்கு நல்லபடியா விற்கும்னு எதிர்பார்க்கிறோம். வெற்றிலை விவசாயத்திற்கு காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேனி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், சின்னமனூர், போடி, கம்பம் உள்ளிட்ட பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெற்றிலை அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர். வெற்றிலை விவசாயத்தை முழுமையாக நம்பியுள்ள விவசாயிகள் இதுவரையில் வெற்றிலை பயிருக்கு காப்பீடு வழங்கப்படுவதில்லை எனவும், மேலும் வெற்றிலை பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், மாமல்லபுரம், திருப்போரூர், திருக்கழுக்குன்றம் போன்ற பகுதிகளில் முகக்கவசம் அணியாமல் வந்த நபர்களை அழைத்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்து எடுத்துரைத்து அவர்களுக்கு புதிய முகக்கவசத்தை வழங்கி அனுப்பினர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் மக்கள் கூடும் இடங்களில் கண்டிப்புடனும் முகக்கவசம் அணிய வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை, செங்கல்பட்டு, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தொற்று ஏறுமுகமாக உள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆக்ஸிஜன் சுவாச உதவி இதுவரை தேவைப்படவில்லை என கூறினார். மேலும் தமிழகத்தில் படிப்படியாக இன்னும் சில நாட்களில் பாதிப்பு உயரும் என ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழ்நாட்டிலும் அதிகமாகக்கூடிய சுயல் தொடர்ந்து நிலவிக் கொண்டு வருகிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், வெள்ளூர் போன்ற பகுதிகள் எல்லாமே ஏறுமுகமா இருக்கிறது. மானாமதுரை ரயில் நிலையத்தில் மின்சார எஞ்சினிலிருந்து டீசல் எஞ்சின் மாற்றுவதற்காக ஜனவரி 11ஆம் தேதியன்று ஓகாவில் இருந்து புறப்படும் ராமேஸ்வரம் ஓகா எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல் மற்றும் மதுரை ரயில் நிலையங்களில் இருந்து முறையே மதியம் 2:50 மற்றும் 3:50 புறப்படுவதற்கு பதிலாக மதியம் 2:35 மற்றும் 3:25 புறப்படும் எனவும், அதேபோல் ஜனவரி 14ஆம் தேதியன்று ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் ராமேஸ்வரம் ஓகா எக்ஸ்பிரஸ் ரயில் திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து நள்ளிரவு 2:45 பதிலாக நள்ளிரவு 2:40 புறப்படும் எனவும் மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தேசிய இளைஞர் திருவிழாவுக்கான லோகோ மத்திய அமைச்சர் தலைமையில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 25வது தேசிய இளைஞர் திருவிழா வரும் 12ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று துவக்கி வைக்கவுள்ளார்.
இந்நிலையில் இந்த இளைஞர் தின விழாவிற்கான லோகோ வெளியீட்டு விழா புதுச்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வயலில் நெற்கதிர் அறுவடையின் போது வயலுக்குள் வந்த மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் இடையர் தெருவைச் சேர்ந்தவர் பாண்டியன். இவரது வயலில் நெல்கதிர் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வயலிலிருந்து திடீரென சத்தம் கேட்டதை அடுத்து அங்கு பணி செய்து கொண்டிருந்தவர்கள் சென்று பார்த்தபோது மலைப்பாம்பு ஒன்று இருந்துள்ளது. பின்னர் அந்த மலைப்பாம்பு வயலை விட்டு அருகிலிருந்த முட்புதருக்குள் சென்றுவிட்டது. இத்தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 15 அடி நீளமும் 30 கிலோ எடையும் கொண்ட மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் நார்த்தாமலை காப்புக்காட்டில் பத்திரமாக மலைப்பாம்பு விடப்பட்டது. வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 23 ஆகிய தேதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவானது. இதையடுத்து கடந்த ஒரு வாரமாக புவியியல் வல்லுநர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே களனிப்பாக்கம் என்ற பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள நில அதிர்வு கண்டறியும் சீஸ்மோகிராப் கருவியை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் சென்னை புவியியல் ஆய்வு மையத்தின் வல்லுநர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இது தொடர்பாக பேசிய ஆட்சியர் தற்போது 5 இடங்களில் நில அதிர்வை உணரும் கருவி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 45 நாட்களுக்கு ஆய்வு செய்த பின்னர் அதிர்வுக்கான காரணத்தை அறிய முடியும் என்று கூறினார். திண்டுக்கல்லில் கொரோனா காலத்தில் பணியாற்றிய முன்கள பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். முன்னதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊக்கத்தொகையை வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் தரையில் அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பணி பார்த்த டாக்டருக்கும் நர்ஸுக்கும் 15,000 கொடுத்து விட்டார்கள். இந்த தூய்மை காவலர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் டேங்க் ஆப்ரேட்டர்களுக்கும் காசு 10 பைசா கூட கொடுக்கல. எப்போ கொடுக்குறோம்னு தெரியலை. பொங்கலுக்குள்ளே கிடைக்கணும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்கலன்னா ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. தூய்மை காவலர்களுக்கு போனஸ் வேற இல்லை. அந்த போனஸை அவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி சிறப்பினமாக கருதி அவங்களுக்கு ஒரு போனஸையாவது கொடுக்கலாம். ஆகையினால பொங்கலுக்கு முன்னாடி கொரோனா ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்னைக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்துகிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் சரகத்திற்குட்பட்ட பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்யப்படவில்லை என்ற புகார் எழுந்தது. இதுகுறித்து சில நாட்களுக்கு முன்பு செய்தி வெளியானதால் மோட்டார் வாகன ஆய்வாளர் மீனா குமாரி பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுக்கு 158 பேருந்துகள் மட்டுமே வந்திருந்தன. இதில் சிறு சிறு குறைபாடுள்ள 10 வாகனங்களை சரி செய்து வருமாறு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டு இயக்க தகுதியில்லாத 5 வாகனங்களை தள்ளுபடி செய்து அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் ஆய்வில் பங்கேற்காத 100 பேருந்துகளை இயக்கக்கூடாது என்றும் மீறி இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் மீனா குமாரி தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தில் தேர்தல் முன்விரோதம் காரணமாக அடிக்கடி மோதல் ஏற்படுவதாகவும் காவல்துறை ஒரு தரப்பினருக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த சிறுவன் புகழேந்தியின் தலையில் இருந்து அகற்றப்பட்ட குண்டு தடய அறிவியல் சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் 2 மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் மருத்துவமனைகளில் படுக்கைகள் வேகமாக நிரம்பி தொடங்கியுள்ளன. 29ஆம் தேதி 700 பேருக்கு ஒரே நாளில் கண்டறியப்பட்ட தொற்று பாதிப்பு ஜனவரி 1ஆம் தேதி 2 மடங்காகியது. அதுவரை மருத்துவமனைகளில் கோவிட் சிகிச்சையில் இருந்த சராசரி நோயாளிகளின் எண்ணிக்கை 7,000த்திலிருந்து 8,000த்திற்கு மேல் உயர்ந்தது. இவை தவிர தொற்று உறுதியாகும் சதவீதம் 0.6%லிருந்து தற்போது 1.7% கிட்டத்தட்ட 2 மடங்காகி இருப்பது அச்சமளிப்பதாகவே உள்ளது.
வேலூரில் உணவகங்களில் உபரி உணவை வீணாக்காமல் இயலாதோருக்கு உதவும் வகையில் உணவை பகிர்வோம் திட்டம் என்கிற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. திருமண மண்டபங்கள் மற்றும் உணவகங்களில் உபரியாகும் உணவை வீணாக குப்பைகளில் கொட்டுவதை தவிர்க்கவும் அதை இயலாதோருக்கு கொடுத்து உதவும் நோக்கத்தில் வேலூர் மாவட்ட தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் உபரி உணவை வீணாக்காமல் பகிர்வோம் திட்டம் தொடங்கப்பட்டது. 8901135000 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவித்தால் அரசே அந்த உணவை பெற்றுச் செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூர் ரயில் நிலைய கொள்ளை வழக்கின் முக்கிய ஆதாரமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை திருவான்மியூர் ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டரில் இருந்து துப்பாக்கி முனையில் ஊழியரை கட்டி போட்டு 1.32 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக நாடகமாடிய வழக்கில் தொடர்புடைய சிசிடிவி ஆதாரம் வெளியாகியுள்ளன. இதில் கைது செய்யப்பட்ட டீகாராமின் மனைவி ஆட்டோவில் ரயில் நிலையத்திற்கு இறங்கி நடந்து செல்வது போன்று பதிவாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு ஒருநாள் பயிற்சி அளிக்கப்பட்டது. 1960 மற்றும் 1970 ஆண்டுகளில் ஈரோடும் திருப்பூர் மற்றும் கோவை பகுதிகளில் விதை உற்பத்தி செய்வதில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வந்த நிலையில் தற்போது விதை உற்பத்தி குறைந்துள்ளதாகவும் விதை உற்பத்தியை அதிகப்படுத்தி அதிக மகசூல் பெற விவசாயிகள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று கூறினர். மேலும் விவசாயிகளுக்கு விதை உற்பத்தி குறித்து வயலில் நேரடியாக செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள விதை சுத்திகரிப்பு இயந்திரத்தில் விதை சுத்திகரிப்பு செய்வது குறித்தும் சான்று அட்டை பொருத்துவது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பயிற்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ராஜபாளையத்தில் தேசிய அளவிலான புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. ராஜபாளையம் காந்தி கலைமன்றத்தில் 36வது தேசிய புத்தக கண்காட்சி தொடங்கியது. இதன் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தனியார் கல்லூரி முதல்வர், தனியார் பள்ளிகளின் தாளாளர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இக்கண்காட்சி வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மாணாக்கர்களுக்கு தேவையான புத்தகங்கள், கலை, இலக்கியம், வரலாறு, மருத்துவம், அரசியல், பொருளாதாரம், தமிழர் பண்பாடு, ஆன்மீகம், விளையாட்டு, கதை, கவிதைகள், பொழுதுபோக்கு, குழந்தைகளுக்கான கதைகள், சமையல் குறிப்பு, தன்னம்பிக்கை உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் உள்ள பல நியாய விலை கடைகளில் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பில் துணிப்பை வழங்கப்படாததால் பெண்கள் அதிருப்தி அடைந்தனர். மயிலாடுதுறையில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த விவசாய சங்கத்தினர் தடுப்புகளை தூக்கி எறிந்தனர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சாலையில் டென்ட் அமைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மதுரை திருநகர் பகுதியில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த தனியார் யுவிஎஸ் எலக்ட்ரோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மூடி சீல் வைக்கப்பட்டது. அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்தனர். திருப்பூரில் தமிழ்நாடு கிராம மேல்நிலை தொட்டியை இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட கிளை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் முன்கள பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊக்கத்தொகை உடனடியாக வழங்க வலியுறுத்தினர். தஞ்சாவூரில் ஆன்லைன் பதிவு முறையை ரத்து செய்து பழைய முறைப்படி கொள்முதல் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி ஓரத்தநாடு அருகே கக்கரை கோட்டையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
இந்திய ஆயுத தொழிற்சாலைகளிலேயே உயர்தர பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பிரத்யேக சிசிடிவி கட்டுப்பாட்டு அறை திருச்சி ஆயுத தொழிற்சாலையில் தொடங்கப்பட்டது. இந்த முன்னோடி திட்டத்தின் முதல் கட்டமாக மொத்தம் 65 கேமராக்கள் இயக்கப்பட்டுள்ளன. தற்போது 65 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக இன்னும் 2 வாரத்திற்குள் மேலும் 40 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட உள்ளது. சேலத்தில் முகக்கவசம் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தமிழகத்தில் கொரோனாவை தொடர்ந்து ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு மீண்டும் கட்டுப்பாடுகளை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாமல் வீட்டை விட்டு வெளியே வரும் நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதையடுத்து சேலம் மாநகரின் பிரதான சாலைகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் முகக்கவசம் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருப்பத்தூர் வாணியம்பாடியில் காவல்துறை சார்பில் முகக்கவசம் அணியாமல் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகளுக்கு உரிய விலை கிடைக்காததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வந்தவாசி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விலை பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருந்த விலை போடாமல் 2500 ரூபாய் போக வேண்டிய பொன்னினில் 1500 ரூபாய் முதல் 1900 வரையிலும் 2000 ரூபாய் போக வேண்டிய குண்டு நெல் 1000 ரூபாய் முதல் 1300 வரையில் மட்டுமே விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. இதனை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனா்.